Hello guys, welcome back to our channel Chat with Bhavya. It's good to talk. First of all, in the video click pannadukku romba thanks and ninga ellar romba nalla irkinga nu nenikiren. Naama iniki indha video la enna paaka porom nu paathinaa Bembika oda cloth diapers night time use ku nammalku nalla irkuma irukada appindradha pathi dhaan ennoda experience share panna poren. So, vaanga video kulla polam. Adukku munnadi neenga nama channel la first time paakringa na marakama subscribe panni vechukonga and pakkathula irukka bell icon click panni vechukonga. Na vandu pregnancy related, child care, parenting and breastfeeding related videos la nare upload pannite irpen. So, neenga or parent ah irundinga na indha channel vandu ungalku romba useful ah irukum. So, marakama subscribe panni enakku support pannunga. Channel la erkanave vandu cloth diapers related nariya videos potruken. Cloth diapers oda advantage disadvantage adukapra pathina na enna cloth diaper ennoda papa ku use panna adha madriyana nariya videos irukku neenga adu innu paakala na cards la tharen marakama check panni paarenga andha video la na sollirpen na night time use ku cloth diapers use pandradilla but future la use pannite ennoda experience eppadi irundhuchu abindrada share pandren sollirna. So, அந்த வீடியோ தான் இது. So, இதான் வந்துட்டு cloth diaper ஓட இப்போ இருக்கிற கண்டிஷன். So, நிறைய பேருக்கு இருந்த காமனான டவுட் என்னன்னா பாப்பா வந்து பூப் போயிட்டே இருக்காங்க அப்படினா இந்த cloth diaper ஓட கலர் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுமா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. So, அதுக்கான ஆன்சர் என்னன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. பாப்பா பூப் போனாலும் நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த ஒயிட் கலர் நல்லாவே மெயின்டெய்ன் ஆகுது. இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதோட கலர் வந்து அப்படியே ஒயிட்டா தான் மெயின்டெய்ன் ஆகுது. ஓகே இப்போ நம்ம இந்த Bembika cloth diapers ஓட நைட் டைம் யூசேஜ் பத்தி பார்க்கலாம். நைட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் என்னெல்லாம் इश्यूज ஃபேஸ் பண்ணேன் யாரெல்லாம் வந்து இது நைட் டைம் பிரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரியான எல்லா டீடைல்ஸும் நம்ம வரிசையா பார்க்கலாம். So, Bembika cloth diapers வந்துட்டு நீங்க நைட் டைம் யூஸ் பண்ணனும் அப்படினு முடிவு பண்ணிக்கிங்க அப்படினா உங்களோட பாப்பா at least ஒரு 1 இயர்க்கு அப்புறமா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா வரும். இது எதனால சொல்றேன் அப்படினு பாத்தீங்கனா பேபீஸ் 1 இயர்க்கு கீழ இருக்கும்போது அதாவது நைட் போற யூரின் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏனா நடுல நிறைய ஃபீட்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம cloth diapers நைட் யூஸ் பண்ணும்போது அதுவும் ஸ்பெஷலா வந்து இந்த Bembika cloth diapers யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க at least வந்து ஒரு 2 ல இருந்து 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் நைட் டைம்ஸ்ல. சோ அதனால பேபி வந்து 1 இயர் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனா நீங்க வந்துட்டு இத அவ்வளவா நிறைய வாட்டி சேஞ்ச் பண்ணனும்ன்ற தேவை கிடையாது. பேபி வந்து எந்த அளவுக்கு பெட்டரா இருக்காங்க நிறைய வெட் பண்றாங்க அப்படினா அவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஒரு one time change பண்ற மாதிரி இருக்கும். பேபி வந்து ஒரு நார்மலான வெட்டரா தான் இருக்காங்க அப்படினா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நைட்க்கு ஃபுல்லாவே கூட இந்த பெம்பிகாவோட cloth diaper வரும். அகைன் இது எதனால சொல்றேனா after 1 year க்கு அப்புறம் என்ன ஆகும்னா பேபியோட like எப்படி சொல்றது capacity to hold the urine வந்துட்டு கொஞ்சம் அதிகமாயிடும். சோ சின்ன வயசுல இருக்கிற மாதிரி அவங்க டக்கு டக்குனு வந்துட்டு urine போயிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் urine போற டைம் கேப் வந்துட்டு அதிகமாகும். சோ நீங்க நைட் டைம்ல வந்துட்டு நிறைய ஃபீடிங்ஸும் வந்துட்டு நிறைய பேபிஸ் 1 இயர் ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சா தூங்கறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நைட் போற யூரின் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கறனால நமக்கு இந்த 1 இயர் ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் இந்த cloth diaper நல்ல வந்துட்டு யூஸ்புல்லா இருக்கும். நான் வந்துட்டு இந்த Bembika cloth diapers வந்து வெண்பாக்கு லைக் 1 ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு லைக் அவளோட பர்த்டே மார்ச்ல வரும். சோ அதுல இருந்து நாங்க வந்து அக்டோபர் வரைக்குமே வந்துட்டு நைட் டைம்ஸ்ல வெறுமனே cloth diapers மட்டும் தான் யூஸ் பண்ணோம். சோ அந்த 5 to 6 months பாத்தீங்கனா நாங்க வந்துட்டு இந்த எப்படி சொல்றது disposable diapers வந்து நைட் டைம்க்கு யூஸ் பண்றதே இல்ல. எப்பயாவது வெளிய போனும் அப்படினா மட்டும் தான் வந்துட்டு disposable diapers யூஸ் பண்ணுவோம். மத்தபடி பாத்தீங்கனா ஃபுல்லா வந்துட்டு அவளுக்கு cloth diapers மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். So 5 months யூஸ் பண்ணதுல இருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கனா summer and winter season க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு இத கவனிக்கணும். ஏனா வந்து summer seasons ல மார்ச் அதாவது இந்த ஆகஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு டைப்பர் வந்து அந்த அளவுக்கு வெட் ஆகாது. பேபி நைட் ஃபுல்லா தூங்கினாலும் வந்துட்டு வெண்பா வந்து அந்த அளவுக்கு ஹெவி வெட்டர் கிடையாது. சோ மேபி ரொம்ப லேட்டா எந்திச்சா அப்படினா வேணா ஒரு வாட்டி வேணா இந்த டைப்பர் வெட் ஆயிருக்கலாம். மத்தபடி வந்துட்டு அவ காலையில எந்திச்ச உடனே அவள நாங்க பாத்ரூம்
பிடிச்சிருவோம். அது மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு அவள் டயப்பர்ஸ்லாம் போட மாட்டாள். ஸோ அதனால பாத்ரூம் வந்துச்சுன்னா போயிடுவாள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சம்மர் டைமில் ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலும் இந்த டயப்பர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அந்தளவுக்கு வெட் ஆகாமையும் இருந்தது. ஆனால் வின்டர் ஸ்டார்ட் ஆக தான் பார்த்தீங்கன்னா இதோட வேலையே வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சுது. என்ன சொல்வேன்னா, வின்டர் ஸ்டார்ட் ஆக பேபி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தூங்கினாலும் நைட் டைம்ஸ்லேயும் சரி ஒரு 1 or 2 times வந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் லீக்கிங் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அண்ட் ரொம்ப வெட்டாக இருக்கிறதையும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 points வந்துட்டு வின்டர் ஸ்டார்ட் ஆக வந்துட்டு நாங்கள் நோட்டீஸ் பண்ணது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, வின்டர் ஸ்டார்ட் ஆகி லைக் நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நான் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்க்கு நைட் டைமுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். இந்த டைப்பர்ஸ் வந்துட்டு நாங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் என்னென்னா, லைக் நீங்கள் வந்துட்டு நைட் டைம் ஒன் டைம் வந்துட்டு பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளாத் டயப்பர்ஸை வின்டர் சீசன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு லீக்கிங் இருக்கும், பெட்டெல்லாம் யூரின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் பேபி வந்து ஒரு 2 to 3 times போகும்போது இதால் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் ஸ்டில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு பேபி வந்து கிளாத் டைப்பரில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நான் நடுவில் கூட எழுந்திரிச்சு பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடுவேன் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்துட்டு இதையே கண்டினியூ பண்ணலாம். பட் நான் வந்துட்டு அதை ப்ரிஃபர் பண்ணல. ஸோ நான் வந்துட்டு டிஸ்போசபிள் டைப்பர்ஸ்க்கு வின்டர் டைமுக்கு மட்டும் ஸ்விட்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் அண்ட் டிசம்பர் டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இன்னும் ஜான்வரிலையும் அதான் நான் கண்டினியூ பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் வின்டர் வந்துட்டு திருப்பி வந்து வெண்பா பாட்டி ட்ரைனிங் ஆகலை அப்படின்னா ஸ்டில் வந்துட்டு நாங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பெம்பிகா கிளாத் டைப்பர்ஸ் பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸோ இல்லை இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பொறுமையாக இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.